மோசடி வழக்குகள் தொடர்பாக சசிகலா உறவினர் பாஸ் என்கிற பாஸ்கரன் சென்னை நீலாங்கரியில் உள்ள அவரது வீட்டில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது காஞ்சிபுரம் செய்தியாளர் பரணி. காலமாக பல பேனர்களிலும் பல சுவரொட்டிகளிலும் காணப்படும் ஒரே உருவமான பாஸ் என்ற பாஸ்கரன், இவரது பாஸ் என்ற கதை படத்தின் கதாநாயகமாகவும் அதே நேரத்தில் வந்து சசிகலாவின் உறவினராக வந்து கருதப்படுகிறார். மேலும் வந்து இவர் வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி போலீசார் வந்து இவர் அரெஸ்ட் செய்ததாக வந்து பல புரளிகள் கூறப்பட்டது. இது தொடர்பாக நீலாங்கரையில் போலீசாரும் குவிக்கப்பட்டது. மேலும் அவருடைய ரசிகர்கள் வந்து அங்கங்கே ஆர்ப்பாட்டமும் சில இடங்களை நடத்தினர். இதன் தொடர்பாக அரசுக்கு எதிராக மற்றும் போலீசாருக்கும் எதிராக நடத்தினர். இந்நிலையில் இன்று காலை பாஸ்கரன் வந்து கைது செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இவர் எந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார் என்று இது பற்றி விவரம் எதுவும் தெரிய வரவில்லை. இதனால் நீலாங்கரை பகுதியில் அவரது ரசிகர்களும் தமிழகத்தில் சில இடங்கள் ரசிகர்களும் வந்து கொந்தளிப்பு அடைந்ததாக கூறப்படுகிறது. இவர் எந்த வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது விவரம் இதுவரையும் தெரிய வரவில்லை. மோசடி வழக்கில் வந்து இது கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மேலும் இவர் வந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக பாளையங்கோட்டில் சிறையில் வந்து 8 மாதமாக அடைக்கப்பட்ட கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது பாஸ்கரனே ஆல்ரெடி ஏற்கனவே தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இவர் எந்த வழக்கின் கீழ் பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது இது குறித்து விவரம் வந்து இதுவரை தெரியவில்லை.